வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் இன்ஸ்டன்ட் காஃபி தூளை வச்சு நான் ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்க. நல்லா சூப்பராக இருந்தது, அதே டேஸ்ட்லேயே இருந்தது. இதுக்கு வந்து நான் ஒரு ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன், அரை ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் வந்து சர்க்கரை. இது நல்லா கரெக்டான அளவு தான். இது நம்ம டீக்கு தான் கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும், காஃபிக்கெலாம் இது கரெக்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கோங்க. அதேமாரி பால், பால் வந்து தண்ணி விடாத கெட்டி பால் இருக்கணும். அதை வந்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நல்லா திக்காக ஆகிற அளவுக்கு பாலை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இந்த சுடு தண்ணியில் சேருங்க. இந்த பாலும் நல்லா சூடாக இருக்கணும், நம்ம சேர்க்குற தண்ணியும் நல்லா சூடாக இருக்கணும், தான் நல்லாயிருக்கும். நல்லா நுர வர மாதிரி இப்படி ஆற்றிக்கோங்க. இப்போ இன்ஸ்டன்ட் காஃபி துள்ளியே ஃபில்டர் காஃபி நான் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.